கொஞ்சம் வெங்காயம், ஒரு சின்ன சுரக்காய், ஒரு நாலு தக்காளி பழம், மூணு பச்சை மிளகாய். குக்கரில் மட்டன் போட்டு உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு, ஒரு பிரியாணி எல்லாம் போட்டிருக்கேன். இப்போ வெங்காயம் போட்டுருக்கேன், மூணு பச்சை மிளகாய், தேவையான கல் உப்பு, இப்போ தக்காளி பழம், ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், மஞ்சத்தூள், காற்று மிளகாய். மட்டனை ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துருக்கேன். இப்போ இந்த மசாலாவை மட்டனில் போடுறேன். எல்லாம் போட்டுட்டேன் மசாலா எல்லாம். கொஞ்சம் இஞ்சி பூண்டு டேஸ்ட்டு, இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த சுரக்காய் எடுத்து அதில் போடுறேன். சோம்பு, ஜீரகம், பட்டை, கிராம்பு இதை மிக்சியில் போட்டு அரைக்க போகிறேன். தேவையான அளவுக்கு தேங்காய், அரைச்ச தேங்காயும் போடுறது இல்லை. தேவைனா தான் உங்களுக்கு தேங்காய் ஊற்றுறது நம்ம விருப்பம் தான். வேணும்னா ஊற்றிக்கலாம், இல்லை விட்டுறோம். அளவு தண்ணி இது நல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும். அவ்வளவுதான் ரெடி ஆயிடுச்சு, அவ்வளவுதான் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, கொத்தமல்லி கொஞ்சமாக எண்ணெய் வச்சு, கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி எண்ணெய் போட்டு அடைச்சி குழம்புல போட்டுறேன். சுரக்காய் மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு.